அனைவருக்கும் வணக்கம். நான் பிரசாந்த். நம்ம சேனலில் வந்து ஆரம்ப காலகட்டத்தில் வந்து வீட்டு தோட்டம், அதுக்கப்புறம் நாட்டுக்கோழி வளர்ப்பை பற்றி வந்து தொடர்ச்சியாக நம்ம வீடியோஸ் எல்லாமே பதிவு பண்ணிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் வெளியும் நம்ம போய் நிறையா இயற்கை விவசாயம் இதை சார்ந்து நிறைய வீடியோஸ் எல்லாமே பதிவு பண்ணி பண்ணிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட சமீப காலமாக சில நாள் கிடையாது, சில வாரங்கள் கிடையாது, சில மாதங்களாகவே வந்து என்னோட பெருவிட கோழி பண்ணையோட அப்டேட் வந்து நம்ம சேனல் எதுவுமே வந்து அப்டேட் பண்ணலை. நிறைய நண்பர்கள் வந்து பர்சனலாக கேட்டிருந்தீங்க ஃபார்ம் எந்த லெவலுக்கு போயிட்டுருக்கு அப்படின்ட்டு. நடுவண்டு வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ஃபார்ம் வந்து கொஞ்சம் நம்ம வந்து கைவிடுற ரேஞ்சுக்கு வந்துச்சு. இப்போ வந்து நம்ம வந்து கம்ப்ளீட்டாக திருப்பியும் நம்ம வந்து நம்மளோட பெருவிட நாட்டுக்கோழி பண்ணை வந்து பார்த்திங்கன்னா உருவாக்கிட்டு இருக்கோம். இப்போ நான் என்ன மாதிரி நம்ம கோழியில் வளர்ப்பு எல்லாமே பண்ணிகிட்ருக்கேன் அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இனி வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட சேனலில் வந்து நிறைய இயற்கை விவசாயமாக இருக்கட்டும், நிறைய கால்நடை வளர்ப்பு வீடியோஸாக இருக்கட்டும், தொடர்ச்சியாக அடுத்தடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனல் வந்து பதிவு பண்ண போகிறோம். மற்றும் வந்து பார்த்திங்கன்னா என்னோட பண்ணையோட அப்டேட்டும் தொடர்ச்சியாக நான் வந்து உங்களுக்கு வந்து பதிவு பண்ண போகிறேன். நம்ம வந்து பெருவிட மட்டும்தான் பண்ணணும். ஸோ ஒரு வேறு எந்த ஒரு ப்ரீடும் இப்போதைக்கு பண்ணக்கூடாது. எனக்கு வந்து பெஸ்ட்டாக வந்து பெருவிட வந்து இருக்குது. ஒரு ஒருத்தவங்களுக்கும் வந்து ஒரு ஒரு ப்ரீட் வந்து பெஸ்ட்டாக இருக்கும். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரொம்பவே பிடிச்சது வந்து பார்த்தீங்கன்னா பெருவிட ப்ரீடாக தான் இருக்குது. ஸோ இதுக்கு முன்னாடி நான் வந்து ஒரு நாளுக்கு குஞ்சாவோ ஒரு மாத குஞ்சாவோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா வளர்க்கறதுக்காகவும் இல்லை இறைச்சிக்காக தான் வந்து விற்பனை பண்ணிட்டு இருந்தேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சேவலாக வந்து ரெடி பண்ணி சேவல் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கட்டுக்கு கொடுக்கலாம். ஸோ ஒரு சேவல் கொடுக்குறப்ப நல்ல ஓரளவுக்கு ப்ராஃபிட்டபுளாக இருக்கும். ஸோ அதளவுக்கு நம்ம ஓரளவுக்கு எல்லாத்தையும் நம்ம வளர்க்குற அளவுக்கு நம்ம வந்து கற்றுக்கிட்டோம். ஸோ அதனால் அடுத்த கட்டமாக நம்ம வந்து பண்ணலாமே அப்படின்ட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் கரெக்டாக வந்து ஒரு 12 விட ஒரு சேவல் தான் நான் வந்து வச்சுருக்கேன். அடுத்து ஒரு சேவல் வந்து எடுக்கலாம் அப்படின்ட்டு இருக்கேன். ஸோ ஏன் இவ்வளோ கம்மியாக வச்சிருக்கேன் அப்படின்னா இது ஃபுல்லாக நல்ல ஒரு லைனேஜாக பார்த்து தான் நம்ம வந்து விடை வந்து வாங்கிட்டு வந்து வச்சிருக்கோம். கம்ப்ளீட்டாக என்னோட ப்ரீட் எதுவுமே கிடையாது, அது எல்லாமே கம்ப்ளீட்டாக சேல் பண்ணிட்டோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வெளியே நம்ம வந்து கட்டுக்கு சேவல் கொடுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக லைனேஜ் வந்து இருக்கணும். ஏன்னா லைனேஜ் இருந்தால் தான் சேவல் வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே பறக்கும். ஸோ அதுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அந்த சேவை விடையில வந்து பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளே இம்ப்ரீடிங்லாம் ஆகாமல் இருக்கணும். அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா அதோட லைனேஜ் நம்ம வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணிட்டு வர முடியும். ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ரொம்ப நாளுங்க 6 மாதத்துக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா நல்ல லைனேஜ் விடை சூஸ் பண்ணுறதுக்கு எனக்கு வந்து டைம் எடுத்துருச்சு. நானும் யார் யார்கிட்ட கேட்டேன், நமக்கு தெரிஞ்சவங்களோட சர்க்கிள் எல்லாமே கேட்டேன். கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட நீண்ட நாள் நண்பர் ஒருக்கிட்டே வந்து பார்த்தீங்கன்னா அவரோட லைனேஜ் தான் வந்து எடுத்திருக்கோம். ஸோ விடை வாங்கின காசு அதுக்கப்புறம் சேவல் வாங்கின காசு கண்டிப்பாக கேட்காதுங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா சில விஷயம் வந்து சீக்ரெட்டாக இருக்கிறது நல்லதாக இருக்கும். அதே மாதிரி யார்கிட்ட கோழி வாங்கணும் அப்படிங்கிறதும் கண்டிப்பாக நான் வந்து சொல்ல மாட்டேன். ஏன்னா வந்து இந்த கட்டுக்கு கொடுக்குறப்ப வந்து பார்த்தீங்கன்னா அந்த பெருவடையோட லைனேஜோட விடையெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ சீக்கிரம் யாருமே வந்து வெளியே சேல் பண்ண மாட்டாங்க. ஏன்னா வந்து தன்னோட லைனேஜ் வந்து வெளியே போயிடும் அப்படின்றனால தான். ஸோ நம்ம வந்து நம்பிக்கைன் பேரில் தான் நம்ம வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நான் இது ரெண்டையும் வந்து ஷேர் பண்ண மாட்டேன். நீங்கள் கமெண்ட் கேட்டாலும் சரி, இல்லை தனியாக பர்சனலாக நீங்கள் வந்து வாட்ஸ்அப் பண்ணியிருந்தாலும் சரி, கண்டிப்பாக இந்த குவஸ்டின் மட்டும் கேட்காதீங்க. அடுத்த கட்டமாக இந்த கட்டுக்கு பண்ணுறதே வந்து பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு இயற்கை முறையிலே வந்து பண்ணலாம் அப்படின்னு தான் இருக்கும். ஸோ விடையும் வந்து பார்த்திங்கன்னா நான் எல்லா ஸ்டேஜிலும் வந்து வாங்கிட்டு வந்து வச்சுருக்கேன். அதாவது 12 வந்து இதாக இல்லை, ஒரு 3 விட வந்து பார்த்திங்கன்னா முட்டை வைக்கிற ஸ்டேஜில், ஒரு 3 விட வந்து பார்த்திங்கன்னா கண்ணி விட ஸ்டேஜில், அதுக்கப்புறம் ஒரு 5 மாதம் ஸ்டேஜில் ஒரு 2. ஸோ இந்த மாதிரி வந்து நான் பேட்ச் பேட்சாக தான் நான் வாங்கிட்டு வந்து வச்சிருக்கேன். சேவல் வந்து பார்த்திங்கன்னா வெளி இடத்துல வந்து வாங்கிட்டு வந்திருக்கோம். 100 இடத்துலையும் வந்து சேவல் நம்ம வந்து கேட்டிருக்கோம். அதுவும் கூடிய விரைவில் வந்துடும். வந்தோடனே நம்ம சேனலை வந்து நான் வந்து அப்டேட் பண்ணுறேன். இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இதுதான் என்னோட பண்ணையோட அப்டேட்டு. கோழிங்களுக்கு வந்து நான் இப்போ என்ன மாதிரியான தீவனம் கொடுத்துட்ருக்கேன் அப்படின்னா மக்காசோளம் கம்பு இது ரெண்டு தான் நான் வந்து மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்ருக்கேன். வேறு எந்த தீவனமும் வந்து கொடுக்கல. அடுத்து நம்மட்டு கொஞ்சம் பசு தீவனத்துக்கு வந்து அசோலம் எல்லாமே கொடுக்கலாம் அப்படின்றக்கும். விடை வந்து மேய்ச்சல் முறையில் வந்து விட்டுட்டோம். சேவல் வந்து பார்த்திங்கன்னா கட்டித்தரா நம்ம வந்து போட்டிருக்கேங்க. நெக்ஸ்ட் வந்து அடுத்த கட்டமாக என்னென்னலாம் பண்ண போகிறேன் அப்படின்னா என்னோட டார்கெட்டே வந்து பார்த்திங்கன்னா வருஷத்துக்கு வந்து ஒரு மினிமம் வந்து ஒரு 50 சேவலுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வருஷத்துக்கு சொல்கிறேன் நம்ம பண்ணையிலேருந்து பார்த்திங்கன்னா வெளியே கட்டுக்காக நம்ம வந்து கொடுக்கணும் அப்படின்றக்காக தான். ஸோ என்ன மாதிரி பண்ண போகிறேன் அப்படின்னா நம்ம வந்து கோழியில் தான் வந்து அடை வைக்க போகிறோம். அந்தந்த முட்டையும் வந்து பார்த்திங்கன்னா அந்தந்த கோழியில் தான் நம்ம வந்து வைக்க போகிறோம். ஏன்னா இந்த விடையோட சேவல் எப்படி இருக்கும், இந்த விடையோட சேவல் எப்படி இருக்கும் அப்படின்னு நமக்கு வந்து நல்லாவே தெரியும். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா அதோட முட்டையை வந்து அதை அடை வச்சு நம்ம வந்து ஒரு 7-8 மாதம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து வளர்த்தி கரெக்டாக சேவல் வந்து பார்த்திங்கன்னா கூவுற ஸ்டேஜில் நம்ம வந்து கட்டித்தர போட்டு அதில் ஒரு 2-3 மாதம் நம்ம வந்து வச்சுருந்து அதுக்கான ட்ரைனிங் எல்லாமே கொடுத்து சேவல் நல்லா தயாராகிடுச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் நம்ம வந்து சேவல் வந்து வச்சு பார்த்து அது நல்லா பறக்குது, எந்த அளவுக்கு அதோட தரம் இருக்குதோ ஸோ அதை பொறுத்து நம்ம வந்து கொடுக்கலாம் சேவல் எல்லாமே அப்படின்ட்டு. விடை வந்து நம்மளோட பணியில் கண்டிப்பாக வந்து கொடுக்க மாட்டோம். ஸோ ஏன்னா நான் வந்து நண்பர்கிட்ட பேசி தான் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கோம். சேவல் மட்டும் தான் இப்போதைக்கு விற்பனை பண்ணுற மாதிரி இருக்குது. ஓகே, அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இளம் குஞ்சுகள் அதுக்கப்புறம் அந்த இறைச்சிக்கு இதுக்கெல்லாம் பண்ண மாட்டீங்க அப்படின்னா கிடையாது. நம்ம இன்னொரு ஃபார்ம் வந்து பார்த்திங்கன்னா ரெடி பண்ணுறோம். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா டே ஓல்டாகவும் 1 மந்த் சிக்ஸாகவும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அதுலேயும் நம்ம விடைகள் சேவல்கள் எல்லாமே கொடுக்கலாம் அப்படின்ட்டு அந்த ஃபார்ம் ரெடி ஆகிட்டு இருக்கு. மிக விரைவில் வந்து பார்த்தீங்கன்னா அதோட சேல்ஸ் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஸோ கண்டிப்பாக அதையும் விட மாட்டோம், இதையும் விட மாட்டோம். இனியும் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து தொடர்ச்சி நம்ம வீடியோஸ் எல்லாமே பதிவு பண்ணுவோம். இப்போதைக்கு வந்து கோழிகள் எல்லாம் என்னால் அதிகம் காமிக்க முடியல. வீடியோவில் மட்டும் அங்கங்கே கிளிப்பாக நான் வந்து கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன். காரணம் என்னென்னா விடைகள் வந்து நம்மளோட பண்ண இடத்துக்கு வந்து இன்னும் கொஞ்சம் செட் ஆகலைங்க. ஸோ இன்னும் கொஞ்சம் அவங்க வந்து கொஞ்சம் இன்னும் அந்த ஒரு பதட்டம் தயக்கம் அந்த மாதிரி தான் இருந்துட்டு இருக்காங்க. ஸோ கொஞ்ச நாள் ஆயிடுச்சுனால ஒரு 10 நாளில் ஒரு
இவ்வளோ மாதம் ஆயிடுச்சுனா தான் இது அவங்களோட இடம் அப்படின்ட்டு அவங்க வந்து ஃபீல் பண்ணுவாங்க. ஃபீல் பண்ணதுக்கப்புறம் நம்ம கூட நல்லா வந்து பழக ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அதனால் அவங்களும் டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம் அப்படின்றக்காக தான் நம்ம வந்து பண்ணியிருக்கோம். ஸோ நான் வந்து விடை எடுத்துகிட்டு வந்து அடுத்த நாள் நான் வந்து டிமாமிங் பண்ணிட்டேன். இயற்கை முறையில் தான் நான் வந்து பண்ணியிருக்கேன். ஸோ இது வரைக்கும் இந்த வேக்சின் யூஸ் பண்ணலை. முடிஞ்ச அளவுக்கு வேக்சினேஷன் யூஸ் பண்ணாமல் இயற்கை முறையில் பண்ணலாம் அப்படின்ட்டு தான். ஸோ இது என்னோட தனிப்பட்ட முயற்சியாக தான். ஸோ நம்ம பிவி நேச்சுரல்ஸ் வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து வேக்சினேஷன் போகக்கூடாது அப்படின்ட்டு. ஸோ போக மாட்டேன் அப்படின்னு எனக்கு தெரியாது, பார்க்கலாம் எப்படி போயிட்டுருக்கு அப்படின்ட்டு. ஸோ தொடர்ச்சியாக நம்மளோட சேனல் அடுத்தடுத்த வீடியோஸ் எல்லாமே பார்க்கலாங்க. நன்றி, வணக்கம்.